அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனல், ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் பாடப்புத்தகத்தை அடிப்படையை கொண்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இதிலேருந்து நீங்கள் குறிப்பெடுத்து படிக்கலாம். அந்த வகையில் இந்த வீடியோஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க இருப்பது 11th இயற்பியல் அலகு 1. நம்ம விவாதிக்கூடிய தலைப்பு இயற்பியல் அளவின் வரையறை மற்றும் வகைகள். நவ் டிஸ்கஸ் த டாபிக். இயற்பியல் அளவின் வரையறை. இயற்பியல் அளவின் வரையறைனா, அளவிடப்படக்கூடியதும் அதன் மூலம் இயற்பியல் அளவுகளை விவரிக்கத்தக்கதுமான அளவுகள் இயற்பியல் அளவுகள் எனப்படும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இயற்பியல் அளவுகள்னால் என்ன இருக்கணும்? இப்போ நம்ம ஒரு அளவு முறையை அளவிட, ஒரு பொருளை அளவு முறையில் அளக்க முடியும் அப்படின்னா, அப்படி அளக்கப்படக்கூடிய அந்த அளவீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? இயற்பியல் விதிகளை பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தி அதை விவரிக்க முடியும், அதனுடைய பண்புகளை விவரிக்க முடியும் அப்படின்னா, அந்த அளவுகளை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு நீளம். இப்போ நீளத்தை அளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? எஸ்ஐ அளக்கு முறையில் நம்ம மீட்டர் அப்படின்ற அலகை பயன்படுத்தி அந்த நீளத்தை அளக்கிறோம். நிறை எஸ்ஐ அளக்கு முறையில் என்ன இருக்குது? கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். காலம் வினாடி. விசை நியூட்டன் அப்படின்ற அளவு கொண்டு விசையை நம்ம அளக்கிறோம். அதன் மதிப்பு எவ்வளோன்னு சொல்ல முடியுது. ஆற்றல் ஜூல் அப்படின்ற அலகு கொண்டு அளக்கிறோம். அப்போ ஒரு அளவை இயற்பியல் விதிகளை கொண்டு விவரிக்க முடியும் அப்படின்னா, அந்த அளவு வந்து என்ன இருக்குது? அளவிடப்படக்கூடிய அந்த அளவுக்கு என்ன பேர் அப்படின்னா, இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இயற்பியல் அளவின் வகைகள். இயற்பியல் அளவுகளின் வகைகள். இயற்பியல் அளவுகள் இரண்டு வகைப்படும். அடிப்படை அளவு, வழி அளவு அப்படின்னு சொல்கிறோம். இயற்பியல் அளவுகள் இரு வகைப்படும். ஒன்று அடிப்படை அளவுகள், மற்றொன்று வழி அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிடப்பட இயலாத அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும். வேறு எந்த ஒரு அளவு முறை இன்னொரு அளவு கொண்டு சொல்ல முடியல அப்படின்னா, அந்த அளவு தான் இருக்குது அடிப்படை அளவு. வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிடப்பட இயலாத அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும். எடுத்துக்காட்டு நீளம், நிறை, காலம், மின்னோட்டம், வெப்பநிலை, ஒளிச்சரிவு, பொருளின் அளவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், நீளத்தை அளக்கணும் அப்படின்னா நீளத்தோட அளவு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். மீட்டரை மட்டும்தான், மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர், இந்த மாதிரி அளவு கொண்டு தான் அளக்க முடியும் நீளத்தை அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் பாருங்கள், நிறை. நிறை அளக்குனா எஸ்ஐ அளக்குனா கிராம் பயன்படுத்துகிறோம், கிலோகிராம் பயன்படுத்துகிறோம். ஜென்ரலாக இப்போ கோல்டு மாதிரி சில பொருளெல்லாம் அளக்கணும்னா அதனுடைய நிறையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? கிராமில் பயன்படுத்துகிறோம். அப்போ கிராம், மில்லிகிராம், கிலோகிராம் இந்த அளவுகளை பயன்படுத்தி நிறை அளக்க முடியும். வேறு எந்த அளவையும் பயன்படுத்தி நிறைய அளக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நிறை எனக்கு அடிப்படை அளவாக இருக்குது. அதே போல் காலத்தை அளக்கணும்னா வினாடி தான் பயன்படுத்த முடியும். மின்னோட்டத்தை அளக்கணும்னா ஆம்பியர் அளவை பயன்படுத்துகிறோம். ஒளிச்சரிவை அளக்கணும்னா கேண்டிலா அப்படின்ற அலகை பயன்படுத்தி அளக்கிறோம். பொருளின் அளவை அளக்கணும்னா மோல். அப்போ இந்த அளவுகள் தான் என்ன சொல்கிறோம் நம்ம? அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடிப்படை அளவுகள் அப்படின்னு ஒரு தனி 2 மார்க் கேட்கலாம், 2 மதிப்பெண் வினா கேட்கலாம். அதே மாதிரி என்ன இருக்குன்னா வழி அளவுகள். இப்போ வழி அளவுகள் அப்படின்னு பார்த்தினா, ஒரு வழி அளவுன்றது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அடிப்படை அளவை கொண்டு ஒரு அளவை விவரிக்க முடியும் அப்படின்னா அதுதான் வழி அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படை அளவுகளால் குறிப்பிடக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். எடுத்துக்காட்டு பரப்பு, கன அளவு, திசைவேகம், முடுக்கம் மற்றும் விசை மற்றும் பல.
இப்போ பாருங்கள், அப்போ ஒரு வழி அளவுன்றது என்ன சொல்கிறோம், அடிப்படை அளவுகளால் குறிப்பிடக்கூடிய அளவுக்கு தான் வழி அளவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், பரப்பு அப்படின்னு சொல்கிறோம். பரப்பை நம்ம என்னலாம், நீளம் இன்ட்டு நீளம் அப்படின்றோம். அப்போ நீளம் இன்ட்டு நீளம்னா என்ன, நீளம் வந்து அடிப்படை அளவு. அப்போ ஒரு நீளத்தை இன்னொரு நீளத்தையும் பெருக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்குது, பரப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பரப்பு வழி அளவு. கனளவு அதேமாரி தான். கனளவு எப்படி அளக்கிறோம், நீளம் பரப்பு இன்ட்டு உயரம், இல்லை பரப்பு இன்ட்டு நீளம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் அப்படின்னு சொல்லி இந்த அடிப்படை அளவுகளை வச்சு தான் என்ன பண்ணுறோம், கனளவை விவரிக்கிறோம். அப்போ கனளவு ஒரு வழி அளவுன்னு தெரியுது. திசை வேகம், திசை வேகத்தை எப்படி சொல்கிறோம், தொலைவு பை காலம்னு சொல்கிறோம். இப்போ அது என்ன இருக்குது, அடிப்படை அளவு கொண்டு விவரிக்கப்படுது. அப்போ திசை வேகம் ஒரு வழி அளவு. முடுக்கம், முடுக்கத்தை எப்படி சொல்கிறோம், திசை வேக மாறுபாடு. திசை வேக மாறுபாடு அப்படி காலத்தை பொறுத்து இருக்குது. அப்போ திசை வேகம் ஏற்கனவே வழி அளவுன்னு சொல்லிட்டோம், அது காலத்தை பொறுத்து மாறுது. அப்போ காலம் அப்படின்றது என்ன இருக்குது, அது ஒரு அடிப்படை அளவு. அப்போ அடிப்படை அளவு கொண்டு முடுக்கத்தை விவரிக்கிறோம். அப்போ முடுக்கம் ஒரு வழி அளவு. அதுக்கடுத்து விசை, விசைனா என்ன அப்படின்னு சொல்கிறோம், நிறைன்ட்டு முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிறைன்றது எசை அளவு என்ன இருக்குது, அடிப்படை அளவு. அதே போல் முடுக்கம்ன்றது வழி அளவு தான், ஆனால் அது என்ன பண்ணுறோம், அந்த முடுக்கம்ன்ற வழி அளவை அடிப்படை அளவை கொண்டு தான் விளக்குறோம். அப்போ இங்கே விசையும் ஒரு வழி அளவு என்பது நமக்கு தெரிகிறது. ரைட், இயற்பியல் அளவுகள் வரையறை, அடிப்படை அளவுகள், வழி அளவுகள், இது தனித்தனியாக இரண்டு மதிப்பெண் வினாவில் தேர்வுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வெல்கம் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க. வணக்கம், நன்றி, வாழ்க வளமுடன்.